மறைந்த நம்முடைய இனமான பேராசிரியர் அவர்கள் குறித்து பேசுவதற்கும் நினைப்பதற்கும் எழுதுவதற்கும் ஏராளமாக இருக்கிறது. ஆனாலும் இன்று ஒரு 10 நிமிடங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு செய்தியை மட்டும் முன்வைக்கலாம் என்று நான் கருதுகிறேன். பேராசிரியர் இளைஞராக இருந்தபோது நான் தொலைவில் இருந்தவரை பார்த்திருக்கிறேன். அவர் மூத்தவராக ஆன பிறகு அருகிலிருந்து பார்த்திருக்கிறேன். வயது முதிர்ந்ததற்கு பிறகு அவரிடம் சொற்கள் குறைந்தன. அவர் கண்டிப்பானவர் என்கிற எண்ணம் எல்லோரிடத்திலும் இருந்தது. பல முறை அவரோடு நான் பேசியிருக்கிறேன். ஒரு முறை கூட கடிந்து அவர் பேசியதில்லை. ஆனால் அவருடைய சொற்கள் ஒவ்வொன்றும் அழுத்தமாக இருக்கும். பேராசிரியர் அவர்களை பற்றி இயக்கம் சார்ந்து, சமூக நீதி சார்ந்து, பகுத்தறிவு சார்ந்து, திராவிட முன்னேற்றக் கழகம் சார்ந்து பல்வேறு செய்திகளை நாம் பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் ஒரே ஒரு செய்தியை நான் உங்கள் முன்னால் வைக்க வேண்டும் என்று கருதுகிறேன். இறுதியாக ஓராண்டு அவரால் எட முடியாமல் இருந்த காலகட்டம் வரையில் அவர் படித்து கொண்டிருந்தார் என்பதுதான் அடிப்படையான ஒரு செய்தி. நாம் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி. நான் 2 பேரிடத்திலேயும் அந்த வாசிப்பு பழக்கத்தை பார்த்திருக்கிறேன். ஒன்று தலைவர் கலைஞர் அவர்கள், இன்னொன்று நம்முடைய இனமான பேராசிரியர் அவர்கள். கலைஞர் 94 வயதில் அவர் காலமானார். நான் அறிந்த வரையில் 92 வயது வரையில் படித்து கொண்டிருந்தார். 91, 92 கூட அவர் இந்த புத்தகத்தை படித்துவிட்டு, இது பற்றி நீ படித்திருக்கிறாயா என்று என்னிடம் கேட்ட அந்த நினைவுகளெல்லாம் என்னால் மறக்க முடியாது. 92 வயதில் அப்படி படிக்கிற ஒருவரை நாம் பார்க்க முடியாது. என் அப்பா மறைந்த பொதுவுடைமை கட்சியின் தலைவர் சிங்காரவேலர் பற்றி ஒரு செய்தியை சொல்லுவார். என் அப்பா இளைஞராக இருக்கிற போதே சிங்காரவேலர் வயதில் மூத்தவர். அவருக்கு அப்போது பார்வை சரியாக இல்லை. அது மட்டுமல்ல, சிங்காரவேலருக்கு இமைகள் மூடிவிடும். எப்போதுமே ஒரு செய்தி அறிவியலில் நாம் அறிந்திருக்கிறோம், இமைகள் திறந்திருக்கின்றன என்றால் அவை தானாக திறந்திருக்கவில்லை, மூளையின் கட்டளை காரணமாகவே திறந்திருக்கின்றன, இல்லை என்றால் அவை மூடிக்கொள்ளும். வயதானதற்கு பிறகு அந்த நரம்பின் வலிமை குறைந்ததற்கு பிறகு கண்கள் மூடுகிற நேரத்தில் சிங்காரவேலனார் கண்களை அப்படி திறந்து வைத்து கொண்டு அப்படி படித்து கொண்டிருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் என்று அப்பா சொல்லியிருக்கிறார். வயது முதிர்ந்து கண்கள் தானாக மூடிக்கொள்ளுகிற நேரத்திலும் படித்த பெரியவர்களை பின்பற்றி நாம் வருகிறோம் என்றால், நாம் படிக்கிறோம் என்றால்தான் அவர்களை பின்பற்றுகிறோம் என்று பொருள். வாசிப்பு பழக்கம் மிகவும் குறைந்து போயிருக்கிற கட்டத்தில் பலரும் சொல்வது படித்தால் தூக்கம் வருகிறது என்பார்கள். அவர்களுக்கு ஒரு மருந்து இருக்கிறது, தூக்கம் வந்தால் தூங்கிவிடுங்கள், மறுபடியும் எழுந்து படியுங்கள். ஒரு போராட்டம், திரும்ப திரும்ப படியுங்கள், 3வது முறை தூக்கம் வராது, 3வது முறையும் தூக்கம் வந்தால் மருத்துவரிடம்தான் போக வேண்டும், வராது, அது ஒரு மனநிலை. எனவே அப்படி படிக்கிற பழக்கத்தை பேராசிரியரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பேராசிரியர் அவர்கள், அவருடைய அந்த வீட்டில் அவருடைய அறையை பார்த்தவர்களுக்கு தெரியும், அந்த அறை முழுவதும் புத்தகங்கள். அது குடுமைப்படுத்தப்பட்ட அறை கூட இல்லை, அவருக்கு பிடிக்காது, ஏசி வேண்டாம் என்று அவர் சொல்லிவிடுவார். எனவே அந்த ஒரு கட்டில், அந்த கட்டிலை சுற்றி புத்தக அடுக்குகள், இதுதான் பேராசிரியரினுடைய அறை. ஒரு முறை கவிஞர் வேளவேந்தன் அவர்கள் அவருடைய நூல் ஒன்றை வெளியிடுவதற்கு பேராசிரியரை அழைத்தார். அது ஒரு பெரிய நூல். அப்போது பேராசிரியர் சொன்ன செய்தி, இவ்வளவு பெரிய புத்தகம் நான் எங்கேப்பா படிக்க போகிறேன், நான் வர்றேன், யாராவது பேசுகிறதுக்கு ஒரு ஆளை நீ போடு என்று வேளவேந்தனிடம் சொல்ல, அண்ணா யாரை போடட்டும், வீரபாண்டியன் இருக்காரான்னு கேடி இருந்தால் போட சொல், வீரபாண்டியனை பேச சொல் என்று சொன்னார். இதை மேடையிலேயே பேராசிரியர் என்னிடம் சொன்னார். ஆமாம், வேளவேந்தனையாக சொன்னாங்கன்னு நான் சொன்னேன். அதான்ப்பா ஒன்று, நான் முதல்ல கொஞ்சம் பேசிட்டு போயிடுறேன், அப்புறம் நீ பேசுன்னாரு. இல்லை இல்லை, நான் சுருக்கமாக பேசிடுறேன், அப்புறம் நீங்கள் பேசுங்கன்னு சொன்னேன். நான் பேசிய பிறகு பேராசிரியர் பேசினார், நான் சொல்ல தவறிய செய்திகளை கூட புத்தகத்திலிருந்து துல்லியமாக அவர்தான் எடுத்து சொன்னார். அந்த வயது, அப்போது அவருக்கு வயது
கண்டிப்பாக 90 தாண்டிய காலகட்டம். முழுமையாக அந்த புத்தகத்தை படித்திருந்தார். என்னால் முடியாது தம்பியை வீரபாண்டியனை பேச சொல்லுங்கள் என்று சொன்னாரே தவிர புத்தகத்தை படித்து விட்டுத்தான் அரங்கிற்கு வந்தார். இன்றைக்கும் பெரியவர்கள் பலர் மேடைக்கு வந்தே இந்த புத்தகத்தை நான் இன்னும் படிக்கலை என்று சொல்வதைத்தான் நாம் பார்த்துருக்கிறோம். மிக பெரும்பான்மையாக அப்படி சொல்லுகிறார்கள். அப்படி அல்ல, படித்து விட்டு உமா இங்கே பேசுகிற போது ஒரு ஒழுங்கு வேண்டும் என்று சொன்னார் இல்லையா. புத்தகத்தை படித்து விட்டுத்தான் நூல் திறனாய்வுக்கு வர வேண்டும் என்பதும் ஒரு அடிப்படை ஒழுங்கு. அதையும் நாம் கற்றுக்கொண்டாக வேண்டும். எனவே வாசிக்கிற பழக்கம் நமக்கு வந்தாக வேண்டும். பேராசிரியரிடமிருந்து இந்த பொழுதில் இன்றைக்கு அதை நாம் உள்வாங்கிக் கொள்வோம், கற்றுக்கொள்வோம் என்று உறுதி எடுப்பதே அவருக்கு நாம் செய்கிற ஒரு மிகப்பெரிய மரியாதை. உங்களை தொடர்ந்து அடுத்தடுத்த தலைமுறையும் படிக்கிற தலைமுறையாக இருக்கும், அறிவார்ந்த தலைமுறையாக இருக்கும். ஏனென்றால் திராவிட இயக்க தமிழர் பேரவை என்பது நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், இது ஒரு வெகுமக்கள் இயக்கம் இல்லை. நாளைக்கு ஆட்சிக்கு வரப்போகிற கட்சியும் இல்லை. ஆட்சிக்கு வரப்போகிறது என்றால் வேண்டுமானால் நான் முதலமைச்சராக இருக்கவில்லை என்று சொல்லலாம். ஆனால் யார் முதலமைச்சர் ஆகச் சொன்னார்கள் நான் முடியாது என்று சொல்வதற்கு, அது இன்னொரு பக்கம். எனவே அடிப்படையாக இது வெகுமக்கள் இயக்கமும் இல்லை, ஆயுதம் எடுத்து போராடுகிற ஒரு புரட்சி இயக்கமும் இல்லை. இது கருத்து பரப்புகிற இயக்கம். கருத்தை பரப்ப வேண்டுமானால் கருத்து உள்ளே வந்தால்தான் நீங்கள் பரப்ப முடியும். எனவே திராவிட இயக்க தமிழர் பேரவையில் இருக்கிற ஒவ்வொருவரும் படிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை பேராசிரியரின் நினைவேந்தலில் கேட்டுக்கொள்கிறேன். வெறுமனே கேட்டுக்கொண்டால் போதுமா, ஏதாவது செய்யலாம் என்று தோன்றிற்று. இன்னமும் நான் பேரவையின் பொறுப்பாளர்களை கலந்து கொள்ளவில்லை. என் எண்ணத்தில் இந்த மேடையில் இங்கே வந்ததற்கு பிறகு தோன்றிய ஒரு எண்ணத்தை இப்போது நான் வெளியிடுகிறேன். பேராசிரியரை நாம் போற்றுகிறோம் என்பதற்கு அடிப்படையாக மிக விரைவில் பேராசிரியர் படிப்பு வட்டம் என்று ஒன்றை தொடங்கலாம் என்று நான் கருதுகிறேன். அதில் பேரவையின் உறுப்பினர்கள் இருக்கலாம், ஆதரவாளர்கள் இருக்கலாம், வேறு கட்சி சார்ந்தவர்களும் இருக்கலாம். படிப்பது தானே பேராசிரியர். அதற்கு அந்த படிப்பு வட்டத்திற்கு நாம் இப்படி ஒரு பெயர் வைப்பதில் இன்னொரு பொருத்தம் தெரியுமா? திராவிட இயக்க தமிழர் பேரவையை தொடக்கி வைத்ததே பேராசிரியர் தான். 2007 ஆண்டு ஜனவரி மாதம் 22 கலைவாணர் அரங்கத்தில் பேராசிரியர் தொடக்கி வைத்தார். நான் கலைஞரை கேட்டேன், ரொம்ப இப்போ ஐயா முதலமைச்சராக இருந்த கட்டம், நீ பேராசிரியரை அவர் நிறைய படிக்கிறவர் தான், அவரை வச்சு நீ ஆரம்பிச்சுக்கேன்னு சொன்னார். பேராசிரியர்கிட்ட சொன்ன போது நீ வந்து தொடக்கி வைக்கணுங்கிற போது அவர் கேட்ட அடுத்த கேள்வி, கலைஞர்கிட்ட சொல்லிட்டியா என்னார். கலைஞர்கிட்ட சொல்லி கலைஞர் சொல்லித்தான் உங்களை கூப்பிட்றேன்னு சொன்னேன், வர்றேன் அப்படின்னாரு. அடுத்து ஒரு கேள்வி கேட்டார், யார் இந்த இயக்கத்தில் எல்லாம் வந்து இனிமேல் உன்னோட வேலை செய்ய போகிறான்னு கேட்டார். ஒரு நம்பிக்கை தாங்க ஐயான்னு சொன்னேன். அந்த நம்பிக்கை பொய்யாகவில்லை. 13 என்னோடு புதிதாக நண்பர்கள் சேர்ந்து நாம் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். நம் திராவிட இயக்க தமிழர் பேரவையை பேராசிரியர் தொடங்கி வைத்தார். அவருடைய நினைவை போற்றுகிற இந்நாளில் பேராசிரியர் படிப்பு வட்டத்திற்கான சிந்தனையை நான் தொடக்கி வைக்கிறேன். பொறுப்பாளர்களோடு கலந்து கொண்டு விரைவில் அதற்கான அமைப்பு கூட்டத்தை நான் அறிவிப்பேன். அந்த படிப்பு வட்டத்தில் அனைவரும் இணைவோம், படிப்போம். அதுதான் முக்கியமானது. இணைவது படிப்பு வட்டத்தில் அதில் உறுப்பினர் எதுவும் இல்லை. படிப்பதற்காகவே ஒரு படிப்பு வட்டம் விரைவில் தொடங்கலாம் என்பதே பேராசிரியருக்கு நான் செலுத்துகிற நினைவஞ்சலி. நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் எங்கள் வீடியோஸை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.